வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 9-4 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பிடுக, இன்டகிரல் 0 to 1 சைன் ஆஃப் 3 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை 1+x2. இவருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நம்ம எடுத்த உடனே பெர்னோலி சூத்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சில சப்ஸ்டிடியூஷன் பிரதியீடு முறைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த டேன் இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா டீன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், டி ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு எண்க நம்மளாக தான் எடுத்துருக்கோம். இப்போது என்ன செய்ய போகிறோன்னா வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிடுக. அப்போ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா 1/1+x2. நமக்கு டிடி தான் தேவைப்படும். அப்போ டிடி ஈக்குவல் டு 1/1+x2. இந்த டிஎக்ஸ் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும், சரியா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதில் இருக்கக்கூடிய மாறி எக்ஸை நம்ம டிக்கு மாற்றிட்டோம். அப்போ இந்த எல்ஐ மதிப்பும் மாறும். அது இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸோட மதிப்பு 0, 1. அப்போ டீயோட மதிப்பு என்னவாக இருக்கும்? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 0 நம்ம பிரதியிடப்போம். அப்போ டேன் 0, டேன் 0 மதிப்பு 0. அதுக்கடுத்தது எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எவ்வளவு, 1. அப்போது 1 வந்து எங்கே வரும் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எங்கே வரும்னா 45 டிகிரிக்கு வருமா, டேன் 45 டிகிரி மதிப்பு 1. அப்போ 45 டிகிரினா பை பை 4. இந்த எல்ஐ மதிப்பு மாறிடும், இந்த மாதிரி மாறிடும். இப்போ வாங்க, ஐ ஈக்குவல் டு இன்டகரல் பாருங்கள், 0 பை 4. அவங்க கொடுத்துருந்து 0 to 1 நமக்கு எப்படி மாறிடுச்சு பாருங்கள், பை 4 மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்டகரல் இந்த சைன் அப்படியே வந்துடுமா, இந்த 3 அப்படியே வந்துடும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம், இன்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டி. இப்போ பாருங்கள், இந்த டிஎக்ஸ் பை 1+x2, நீங்கள் வேணால் அங்கே பெருக்கி பாருங்கள், 1 டிஎக்ஸ் பெருங்க டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் பை 1+x2, டிஎக்ஸ் பை 1+x2, அதுக்குள்ள நம்ம என்ன மாற்றலாம், டிடின்னு மாற்றலாம், சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதை முதல்ல எழுதிடுவோம், இன்டகரல் 0 to π/4. இந்த டியை முதல்ல எழுதிட்டு சைன் ஆஃப் 3t இன்டூ டிடி. இப்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெர்னோலி சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த டீயை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம், யூ ஈக்குவல் டு டி, மிச்சம் இருக்கிறது எல்லாமே டிவி. டிவி ஈக்குவல் டு சைன் 3t இன்டூ டிடி, சரியா? இப்போது இந்த யூவை நம்ம வகையிட போகிறோம், எதை பொறுத்து, டிஏ பொறுத்து. அப்போ யூ டேஷ் டிஏ பொறுத்து வகையிட்டா 1, அதுக்கடுத்து யூ டபுள் டேஷ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், கண்டுபிடிச்ச என்ன 0 வேண்டாம், இதோட இது பண்ணிக்கலாம். இதை நம்ம தொகையிடணும், சரியா? இப்போ பாருங்கள், டிவியை தொகையிட்டோம்னா வீன் மாறிடும். சைன் 3x, இதை எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்னே எடுத்துக்கோங்க. அப்போ சைன் எக்ஸை என்ன செய்யணும், தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக 3t, சரியா? மறக்காமல் இந்த எக்ஸோட கெழு அந்த டீயோட கெழு வகுத்தலில் வரணும், என்ன இருக்குது 3. அதுக்கடுத்து பாருங்கள், v1 இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், காஸை தொகையிட போகிறோம், தொகையிட்டால் சைன் எக்ஸ், இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது 3t பை 3. மறக்காமல் என்ன செஞ்சிடணும், இந்த டீயோட கெழு பகுதியில் வரணும், ஏற்கனவே 1 இருக்குது, இந்த 3 திரும்பி வரும், சரியா? ஈக்குவல் டு v1 சைன் என்ன வந்துடும், 3t பை 9. இப்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்ன ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம், பெர்னோலி சூத்திரம் பயன்படுத்தலாமா, என்ன, இன்டகரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் v1 ப்ளஸ் யூ டபுள் டேஷ் v2 மைனஸ் எக்ஸட்ரா, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஐ ஈக்குவல் டு பாருங்கள், யூவோட மதிப்பு என்ன, டி எழுதிட்டோமா. அதுக்கடுத்து வியோட மதிப்பு பாருங்கள், மைனஸ் காஸ் ஆஃப் 3t/3. இந்த மைனஸை நம்ம முன்னால் போட்டுடலாம். அப்போ என்ன வந்து, காஸ் 3t/3. அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா இருக்கிற மைனஸு யூ டேஷ், யூ டேஷோட மதிப்பு 1, வி 1 மதிப்பு பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் ஆஃப் சைன் 3t/9, சரியா?
கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோடைய மதிப்பு என்ன, எதுலேருந்து எது வரைக்கும், ஜீரோவிலிருந்து பை பை நான்கு வரைக்கும், சரியா? ஈக்குவல் டு சின்ன மாற்றம் செஞ்சு வச்சுருந்தாம்மா, என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் டி காஸ் மூணு டி பை மூணு, மைனஸை மைனஸ் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஒன்றே இந்த ப்ராக்கெட் போயிருக்குமோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே வரும், சைன் மூணு டி பை ஒன்பது, இதோட அடுக்கில் மதிப்பு என்ன, ஜீரோவிலிருந்து பை பை நான்கு. இப்போது நம்ம மதிப்புகளை பிரதி இல்லாமா, ஈக்குவல் டு முதல்ல அப்பர் லிமிட்டை நம்ம பிரதி எடுப்போம், எக்ஸ் இருக்க இடத்துக்கு பை பை, டி இருக்க இடத்துக்கு பை பை நான்கு, இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், டிக்கு பதிலாக பை பை நான்கு. இந்த இடத்துல பாருங்கள் இந்த மூணு இருக்கா, இந்த மூணு நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒன்று பை மூணுன்னு எழுதிக்கலாம், ஏன்னா பகுதியில் இருக்குது ஒன்று பை மூணு, காஸ் இந்த மூணு அப்படியே வந்துடும், டிக்கு பதிலாக பை பை நான்கு, சரியா? இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இந்த ஒன்று பை ஒன்பது அப்படியே வச்சுக்கலாம், பகுதியில் ஒன்பது இருக்குன்னா இப்போ ஒன்று பை ஒன்பது இன்ட்டு சைன் மூணு டி, டிக்கு பதிலாக பை பை நான்கு. எதை நம்ம பிரதிட்டோம், அப்பர் லிமிட்டை பிரதிட்டோம், இப்போ லோயர் லிமிட்டை பிரதிட்டு நம்ம கழித்து எழுதணும், எழுதலாமா? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஜீரோன்னு பிரதிடுவோம், அப்போ ஜீரோவையும் காஸ் மூணு டி பை மூணு பேருக்கு நம்ம என்ன ஆயிரும், ஜீரோன்னு மாறிடும். அதுக்கடுத்தது ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல டிக்கு பதிலாக ஜீரோ, அப்போ ஜீரோவையும் மூணையும் பெருக்குன்னா ஜீரோ, சைன் ஜீரோவோட மதிப்பு ஜீரோ, அப்போ இது ஃபுல்லாகவே ஜீரோவாக மாறிடும். நம்ம இப்போ இதை மட்டும்தான் சுருக்க போகிறோம், ஈக்குவல் டு மைனஸ் பை பை நாலு மூணையும் பெருக்கிட்டால் பன்னெண்டு, பாருங்கள் காஸ் மூணு பை பை நான்கு, அதாவது பை பை நான்கு அப்படின்னா எத்தனை டிகிரி, நாற்பத்தஞ்சு டிகிரி, நாற்பத்தஞ்சை மூணை கொண்டு பெருக்கணும்னா எவ்வளவு, நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி, அப்போ நமக்கு காஸ் 135 டிகிரியோட மதிப்பு நமக்கு வேணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், சரியா? அப்போ 135 டிகிரியை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள், காஸ் ஆஃப் 180 மைனஸ் 45 எழுதலாமா, 180லேருந்து 45 கழிச்சா நமக்கு 135 கிடைக்கும். அப்போ 180 மைனஸ் டீட்டானா ரெண்டாவது கால் பகுதி, ரெண்டாவது கால் பகுதியில் சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, இங்கே காசு இருக்குது அதனால் நமக்கு மைனஸாக வரப்போகுது. அப்போ காஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு மைனஸ் காஸ் 45 டிகிரியோட மதிப்பு 1/√2. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், காஸ் 3/4 மதிப்பு மைனஸ் 1/√2, சரியா? ப்ளஸ் 1/9 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் சைன் 3/4 அப்படின்னு என்ன அர்த்தம், எத்தனை டிகிரி, 135 டிகிரி தான், சைன் 135 டிகிரி. இதை நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரின்னு எழுதலாம். பாருங்கள் இந்த 180 மைனஸ் டீட்டா, இந்த இடத்துல 45 சரியா, வெறும் 45, 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. அப்போ 180 மைனஸ் டீட்டானா இந்த இடத்துல ரெண்டாவது கால் பகுதியில் வரும் இல்லையா, அப்போ ரெண்டாவது கால் பகுதியில் சைன் ப்ளஸ் தான், அப்போது இந்த இடத்துல சைன் என்ன வந்துடும், 45 டிகிரியே வந்துடும். சைன் 45 டிகிரி மதிப்பு என்ன, 1/√2. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 9/1/√2 சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு இது ரெண்டும் பெருக்கும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுமா, அப்போ ப்ளஸ் பை பை 12/√2 ப்ளஸ் ஒரு ஒன்றா 1/9/√2. இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கலாம் பாருங்கள், 1/√2 எடுத்துக்கலாமா, தொகுதியிலேருந்து எதையும் எடுக்க முடியாது, ஒன்று பகுதியிலேருந்து √2 எடுக்கலாம். அப்போ 1/√2 எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும், பை பை 12 ப்ளஸ் இந்த இடத்துல 1/9 மட்டும் இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான தொகையிடலின் மதிப்பு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.